கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி 21. மின்னலு புருஷன் கருத்தக்கண்ணனே நூத்துல ஒரு மனுஷன்னு மெச்சு பேசுவார் பேயத்தேவரு. ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டான் உத்தமே. ஒரு பீடி சிகரெட்டு, சாராயம், பொம்பளை, செல்ல விளையாட்டு ஒரு தப்பு தண்டா கிடையாது அவனுக்கு. தானுண்டு, தான் வேலை உண்டு, உழவுக்காடு உண்டு, வீடுண்டு, மாடு கண்ணுங்க உண்டுன்னு இருப்பான். ஒரு வம்பு தும்புக்கும் போக மாட்டான். எந்த விஷயத்துலேயும் மான ரோஷம் பார்ப்பான். பொண்டாட்டியோட ஒரு நாள் சண்டை சத்தம் போட்டதில்லை. அப்பன் வீட்டுக்கு போடி, அதை வாங்கிட்டு வாடி, இதை வாங்கிட்டு வாடின்னு அனுப்புனதில்லை. நம்ம கையால் சாப்பிட்றதுக்கு நம்ம கையால் தான் உழைக்கணுங்கிற பெரும்போக்கான ஆள். எப்போவாச்சும் நல்லா விளைஞ்ச காலத்தில் நாலு மரக்கா சோளமோ கம்போ பேயத்தவர் கொடுத்து அனுப்பிச்சா அதே சாக்கில் வரகோ கேப்பையோ கட்டி அனுப்பிச்சிடுவான். தலைப்பேறு காலத்தில் கூட அவங்களுக்கு எதுக்கு செலவுன்னு மின்னலை ஆத்தா வீட்டுக்கு அனுப்பாதவே. பிள்ளைய உண்டாக்குன நமக்கு பெற்றுக்கிற தெரியாதான்னு சொல்லி தடுத்தவே. அப்படியாப்பட்ட மானஸ்தேன் கருத்து கண்ணனுக்கு வயசான ஒரு ஆத்தா. கண்ணு தெரியாது பாவம் அவளுக்கு. ஆனாலும் வீட்டுக்கு அவ தான் காவக்காரி. வாசலில் தானியம் காஞ்சாலும் காயாட்டாலும், கோழி கிழி வந்து மேஞ்சாலும் மேயாட்டாலும், குச்சியை வச்சு தட்டிக்கிட்டே இருக்கிறது தான் அவள் வேலை. காலப்போக்கில் சும்மா தான் தட்டா கிழவிங்கிற சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்ட புத்திசாலி கோழிகை சத்தங்கித்தம் போடாமல் தானியம் கொத்த பழகிருச்சுக. ஆனாலும் கிழவி தான் உத்தியோகத்தை நிறுத்துறதா இல்லை, குச்சியை வச்சு தட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பா. அவள் கோழியை விரட்டுறாளா ஆளை வையிறாளான்னு தெரியாதனால குடும்பத்தில் குழப்பம் இல்லை. மின்னலு பெரிய வாயாடி சிரிக்கி. கண்ணு தெரியாத மாமியாருங்கிறனால கலகம் பண்ணாமல் இருந்தா. மாமியாருக்கு கொடுக்குற மரியாதையை பூனைக்குட்டிக்கும் கொடுப்பா. ரெண்டு சீவன்களுக்கும் ஒரே தட்டு ஒரே கஞ்சி. பஞ்சந்தான், பத்தாத குறைதான், வறுமைதான், வசதி இல்லைதான். உள்ளதை வச்சு ஓட்டுவோம் காலத்தன்னு முடிவு பண்ணிக்கிட்டதால துன்பம் தெரியலை. பாதாளத்தில் கிடக்கும், இதுக்கு கீழே விழுக இடம் இல்லைன்னு சொல்லி கருத்த கண்ணை எப்போவாச்சும் கலகலன்னு சிரிப்பான். ரொம்ப வருஷம் கழித்து பிறந்த புள்ள அப்பன் சிரிக்கிறப்ப மட்டும் அழுகையை நிறுத்தி வேடிக்கை பார்க்கும். கருத்த கண்ணனுக்கு அன்னக்கொடி அன்னக்கொடின்னு ஒரு தங்கச்சி. சூதுவாது தெரியாது, அஞ்சு வார்த்தை அதிர்ந்து பேசுனது கிடையாது, அதுக்கு இதுக்குன்னு ஆசைப்பட்டது கிடையாது. குணத்தில் தங்கமாக இருந்தவ உருவத்தில் தான் கண்ணன் கரையல்னு கறிச்சட்டி மாதிரி இருந்தா. கருப்புலையும் அழகு கருப்புன்னு ஒன்று இருக்குது. அவ பாவம் இழவு கருப்பு. உலக்கைக்கு குஞ்சம் வச்ச மாதிரி ஒடிசலை வேற இருப்பா. புருவத்தில் மாதிரியே கையு காலெல்லாம் மொசு மொசுன்னு முடி வேற. அவள் சிரிச்சா பளிர்னு தெரிகிறது பல்லு இல்லை, ரெண்டு பல்லுக்கு மத்தியில் இருக்க விரிசல் தான். அதில் ஒரு ஈயோ எறும்போ இடைஞ்சல் இல்லாமல் போயிட்டு வரலாம்னு மின்னல் குத்தி காட்டுவா. கொஞ்சம் கூண் போட்ட முதுகு, அது வேற வருஷம் வருஷம் அளவு மாறிக்கிட்டே இருக்கு. எப்பேற்பட்ட தையக்காரனு அவள் அளவுள்ள உக்கையை வாங்கி தச்சிட முடியாது. ஏன்னா அவள் முதுகில் கோடு மேடு எப்பவும் ஒரே சீரில் இருக்காது. அதனால் யார் எப்படி தைச்சாலும் அவள் இழுத்து இழுத்து போட்டுக்கிறவா, குத்தம் குறை சொல்கிறதில்லை. வயசு 30 நெருங்கியிருக்கலாம், இல்லை 30 முடிஞ்சிருக்கலாம். கல்யாணம் ஆகலை. 15 மாப்பிள்ளைகள் வந்து பார்த்துட்டு ஊரில் போய் அவள் பேய் பிசாசுன்னு பட்டி தொட்டியெல்லாம் பரப்புனதால் இப்போ பொண்ணு வாக்க வர்றதுன்னு நின்று போச்சு. கண்ணு காது மூக்கில் ஒன்றும் இல்லாத கழுதைக்கு கழுத்தில் மட்டும் கிடந்துச்சு ஒரே ஒரு தங்க சங்கிலி. 2 பவுனுக்கு 3 குண்டுமணி கம்மி. அதில் தானையா வந்துச்சு ஆபத்து, அருவா வெட்டு, அம்புட்டும். அந்த ஊரில் சூத்தப்பள்ளன்னு ஒருத்தன் இருந்தான். கெட்ட சாதிப்பைய, வட்டி வாசிக்கு கொடுத்து வாங்குறது தான் அவன் தொழில். ஈவிறக்கமில்லாத பைய, துட்டு வாங்கி தொழில் பண்ணுறவன் அவத்தன், துட்டையே தொழிலாக பண்ணுறவன் தான் சமத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிருவான். சூத்தப்பள்ளனுக்கு காது மடல் லேசாக சுருங்கி இருக்கும். நெத்தி மேடும் கண்ணமும் சாம்பை பூத்து இருக்கும். முழு மீசை இல்லாமல் அறையும் குறையுமாக இருக்கும். விரலில் 5 2 பழுதாக கிடக்கும். ஊரில் அவனுக்கு பெருங்கொண்ட சீக்குன்னு பேசுகிறதுக்கே பயம். ஏன்னா கையில் காசு வச்சுருக்கான், கம்பு சுத்த ஆளும் வச்சுருக்கான். அவங்க ஆத்தா பேர் கல் முழுங்கி. அவ காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு வட்டி தொழில். அவள் அண்டா குண்டா அடகு பிடிப்பா. ஆனை வாயில் போன கரும்பும் அவகிட்ட போன பண்டை பாத்திரமும் திரும்பி வந்ததாக சேதி இல்லை. அதுக்கும் மீறி அடகு வச்ச ஆள் மீட்கலாம்னு போனால் அடிப்பாத்திரத்தில் அவளாக ஒரு ஓட்டையை போட்டு புளியை வச்சு அடைச்சு. ஓட்டை பத்திரம்னு தெரியாமல் வாங்கிப்பிட்டேன், ஏற்கனவே எச்சா கொடுத்துருக்கேன் அப்படின்னு வட்டிக்கு வட்டி போட்டு வாயிலேயே கணக்கு போட்டு சொன்னான்னா இவகிட்ட கொடுக்குற காசுக்கு புதுசே எடுத்துக்கலாம்னு போயிடுவாக வந்தவுக. அடுத்த கட்டமாக அவள் ஊருக்குள்ளே தானிய வட்டி கொடுக்க பழகுனா. இன்னைக்கு ரூபா கொடுத்துடுறது, விளைஞ்ச அன்னைக்கு தானியம் விற்கிற விலைக்கு மூட்டைக்கு 5 ரூபா குறைச்சி அளந்துக்கிறது. அவசர ஆத்திரத்துக்கு எங்கே போவாக ஊர்க்காரக, சரிம்பாக. கல் முழுங்கி அதுலேயும் ஒரு இக்கண்ணா வப்பா.
அவ மரக்காலில் தான் அளக்கணும்னு சொல்லுவா. அதில் தான் இருக்கு சூட்சுமே. அவ மரக்கா தனி மரக்கா. அந்த இரும்பு மரக்காலுக்கு புத்தலையில் ஒரு பூன் பிடிச்சி வச்சிருப்பா. என்னமோ ராணிக்கு கிரீடம் வச்சது மாதிரி. அது மரக்காலுக்கு மேலே ஒரு விரல் நகத்தளவு நீட்டிக்கிட்டே இருக்கும். அது எப்படியும் அறக்கா அப்படி தானியமாச்சும் எச்சா அளக்கும். அதை ஏன் என்னன்னு ஒரு ஈ காக்கா கேட்டதில்லை. தானியம் வித்தே ஊருக்குள்ளே கார வீடு கட்டினவ கல் முழுங்கி ஒருத்தி தான். அப்படியாப்பட்ட கல் முழுங்கி வயிற்றில் பிறந்தவன் மலை முழுங்கியா இருப்பானா இல்லையா? அந்த ஊரில் கந்து வட்டி ஆரம்பித்தவன் அவன்தான். 100 ரூபா வட்டிக்கு கொடுத்தா 100 நாளில் திருப்பி தரணும். கொடுக்குற அன்னைக்கே 30 ரூபா வட்டியை பிடிச்சிக்கிட்டு தான் கொடுப்பான். நித்தம் 1 ரூபா கொடுத்து 100 நாளில் கடனை அடைக்கணும். அவன் பொண்டாட்டி தாலியை அடகு வச்சாலும் அன்னைக்கு கடனை அன்னைக்கே கட்டணும். இல்லாட்டி நடக்கிறதே வேற. கடனை வசூலிக்கிறதுக்கு கெடா பயலும் ஒடா பயலுமா 5-6 பேரை கரிசோறு போட்டு சாராயம் ஊற்றி வளர்த்து வச்சுருக்கான் சூத்தப்பள்ளேன். அவங்க வன்ற அழிம்பு நாட்டாமையும் வெளியே சொன்னால் வெக்க கேடு. வர வேண்டிய கடை 5-6 நாளைக்குள்ளே வரலன்னு வச்சுக்கோங்க. கடங்காரன் வீட்டு வாசலில் போய் 5-6 பேரும் படுத்துக்குவானுங்க. உள்ளே இருக்கிற ஆளை வெளியும் விடமாட்டானுங்க, வெளியே இருக்கிற ஆளை உள்ளேயும் விடமாட்டானுங்க. அங்கே மோதி இங்கே மோதி தலையகளை அடமானம் வச்சு கடனை கொடுத்துட்டா ஏதோ விருந்தாளியாக வந்தவங்க மாதிரி பெரிய கும்பிடு போட்டுட்டு போயிடுவானுங்க. வாசலில் படுத்தும் 10 காசு வரலன்னா ஒரு வேச்சும் பேசாமல் உள்ளே புகுந்துருவாங்க. ஒருத்தரையும் ஒரு தொந்தரவும் பண்ணாமல் சொந்தமாக அடுப்பு கூட்டி சொந்தமாக சமையல் பண்ணி சத்தமில்லாமல் சாப்பிட்டுட்டு வீட்டில் உண்டான பாய்தல் அவனையை எடுத்து போட்டு கப்பு சிப்புன்னு படுத்துருவானுங்க. வந்தவங்க உறங்கிடுவாங்க. இருக்கிற ஆளுகளுக்கு உறக்கம் வருமா? குடும்பமே கொட்டான் கொட்டான்னு விடிய காட்டி வரைக்கும் முழிச்சிருக்க வேண்டியது தான். காசை கொடுத்துட்டா தகராறு எதுக்கு, தாயா பிள்ளையா இருப்போம் அப்படின்னு போயிடுவானுங்க. சில ஆளுகிட்ட இடுப்பில் கட்டின வேட்டியை தவிர வேற எதுவும் இருக்காது. இரு உங்ககிட்டையும் வசூலிக்க ஒரு காலம் இருக்குன்னு காத்துக்கிட்டே இருப்பானுங்க. அந்த வீட்டில் ஆள் செத்துப்போனா இதாண்டா சமயம்னு மொதல் ஆளாக போய் நிற்பானுங்க. சொந்த பந்தத்துக்கு கூட அப்படி ஒரு சோகம் வராது. பெருங்கொண்ட கவலையோட பணத்தை சுற்றி உட்கார்ந்துக்கிருவானுங்க. துட்டை எண்ணி வைக்காம தூக்க விட மாட்டோம்னு அர்த்தம். எவன் வந்து சொன்னாலும் எந்திரிக்க மாட்டானுங்க. வந்தவன் போனவனெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்தா கணக்கு பார்த்து வட்டிக்கு முதலுக்கும் 1/2 ரூபா குறைஞ்சாலும் நெத்தி காசை பேத்து எடுத்துக்கிட்டு தான் பணத்தை தூக்க விடுவானுங்க. இப்படி சீமத்தண்ணியில் வெண்ணெய் எடுக்கிற பயகிட்ட கருத்த கண்ணனு மாட்டிக்கிட்டான். தங்கச்சி அன்னக்குடி கழுத்தில் கிடந்த தங்க சங்கிலியே சூத்தப்பள்ளங்கிட்ட அடகு வச்சு தொலைஞ்சான். அது 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம்னு கிடந்து சூத்தப்பள்ளங்க கணக்குப்படி முழுகி போச்சு. சூத்தப்பள்ளங்கிட்ட முழுகி போன நகையை மீக்கவா முடியும்? நகை முழுகலைங்கிறது கருத்த கண்ணன் கணக்கு, முழுகி போச்சுங்கிறது சூத்தப்பள்ளங்க கணக்கு. 2 பேருக்கும் ஒரு வாய்த்தகராறு வந்து அடிதடி ஆகாமல் நின்று போச்சு. அந்த நேரத்தில் தான் அன்னக்கொடிக்கு ஒரு நேரம் பிறந்து பச்சை எவ்வக்கம் பறந்துச்சு. காட்டு மல்லி தான் பூ பூக்குமா, கள்ளிச்செடி பூக்காதா? பூத்துச்சு. எருமல நாயக்கம் பட்டியில் ஒரு அப்புராணி குடும்பத்திலிருந்து அன்னக்குடிய பொண்ணு பார்க்க வரதா ஆள் விட்டாக. மாப்பிள்ள பட்டாளத்தில் காயப்பட்டு வந்தவனா? ஒரு காலம் அப்படி இப்படி இருக்குமா? பொண்ணு முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு வாழ்வு கொடுக்குறவ எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு மாப்பிள்ள பெரும்போக்காக சொல்லிவிட்டுருக்கான். விடிஞ்சதடி ஆத்தாவும் விடியாத இருட்டு அப்படின்னு கண்ணு தெரியாத கிழவி கலகலன்னு அழுதுருக்கா. விளக்க மாற்ற கட்டி வைக்கவும் ஒரு கத்தாழனார் இல்லாமையா போயிரும்? மின்னலு அவபாணியில் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. இந்த கரிச்சட்டியை எப்படியாச்சும் வீட்டை விட்டு கடத்திடணும்னு கருத்த கண்ணனும் கண்ணை கசக்கியிருக்கான். நின்றது நிற்க பொண்ணு பார்க்க வரேன்னா நகை நட்டுக்கு எங்கே போகிறது? வீட்டில் ஒரு ஒட்டு தங்கம் இல்லை, தாலியில் கூட தங்கம் இல்லாமல் மஞ்சள் கயிற்றுல மஞ்சளை கட்டி ஆட விட்டுக்கிட்டு இருக்கா மின்னலு. இந்த மஞ்சள் கிழங்கு மட்டும் இல்லைன்னா தாலி கயிற்றுக்கு என்ன பண்ணியிருப்பாங்களோ பொம்பளைக. பொண்ணு பார்க்க வரப்ப கழுத்து காதில் ஒன்றுமே இல்லாமல் முழுக்குன்னு நின்னா நல்லாவா இருக்கும்? ஒரு நாள் பொழுதுக்கும் யோசித்து சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலிலேயே விழுகலாம்னு முடிவெடுத்து நேராக சூத்தப்பள்ளம் வீட்டுக்கு போனான் கருத்த கண்ணே. அப்போ அவன் வீட்டில் இல்லை. அவங்க ஆத்தா கல் முழுங்கி தான் வாசலில் கிடந்த தானியத்தை காலால் உழுது காய வச்சுக்கிட்டு இருந்தா. ஆத்தா, நகை நாங்கள் செஞ்சதாக இருந்தாலும் அது இப்போ உங்கள் நகை. அன்னக்குடியே இன்றைக்கி என்னமோ பொண்ணு பார்க்க வராங்களாம். இன்னைக்கு ஒரு நாள் பொழுதுக்கு அந்த தங்கச்சங்கிலியை கொடு. பொண்ணு பார்க்க வந்தவங்க அங்கிட்டு போக இங்கிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு அடக்க ஒடுக்கமாக தான் கேட்டான். அதுக்கு அவள் 1000 நொட்டை சொல்லு சொல்லி நாங்கள் அப்படி இருந்தமாக்கும் இப்படி இருந்தமாக்குன்னு பூர்வீகம் பேசி 15 வயசில் தாலி எடுத்து சூத்தப்பள்ளங்கிற புலிக்குட்டியை எப்படியெல்லாம் வளர்த்தேங்கிற வரலாறு சொல்லி
அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாத வம்ச நாங்கன்னு குழப்பருமை பீத்தி இந்தா இந்தான்னு கஞ்சி பொழுது வரைக்கும் இழுத்தடிச்சு சத்தியம் வாங்காத குறையா கொடுத்து விட்டா அந்த சாயம் போன சங்கிலிய சீவி முடிச்சு சிங்காரிச்சா அன்னக்கொடி தகரப்பெட்டியில் தாழம்பு போட்டு வச்சிருந்த மின்னலோட கல்யாண சிலையை கெஞ்சி கூத்தாடி எடுத்து கட்டிக்கிட்டா. மல்லிப்பூவும் அவள் பள்ளு மட்டும்தான் வெள்ளையாக இருந்துச்சு. எருமலை நாயக்கம்பட்டி ஆளுக வந்து சேர்ந்தாக என்னமோ இன்னைக்கே கல்யாணங்கிற மாதிரியே ஆளுக செட்டு செட்டாக வந்தாக. அடக்க ஒடுக்கமான வீடு, எல்லாருக்கும் உட்கார இடம் இல்லை. ஒரு ஆள் உரலில் துண்டை விரித்து குழிக்குள்ளே விழுந்துடாமல் ஒரு சைஸாக உட்கார்ந்தான். ஒரு காலை இழுத்து இழுத்து வந்தார் மாப்பிள்ளை. நல்ல உடம்பு, ஆனால் வயசு போன ஆள் தான். இன்றைக்கோ நாளைக்கோ நாங்களும் நிறச்சி தான் போக போகிறோம்னு வெள்ளை முடிகளுக்குள்ளே ஊடாடி கிடக்கு கருப்பு முடிக. பொண்ணை வர சொல்லுங்கப்பா என்று முத்தி வெத்தி போன ஒரு பெருசு தொண்டை கட்டிய குரலில் கத்திய போது உள்ள நுழைஞ்சானுங்க சூத்தப்பிள்ளை ஆளுக. கூரை இடிஞ்ச அரண்மனையில் தூணுக மட்டும் நிற்கிற மாதிரி அங்கங்கே நின்னானுங்க. அண்ணன் கோபமாக இருக்கு, சங்கிலியை வாங்கி வர சொல்லுச்சு. ஒருத்தன் போய் கருத்த கண்ணன் காதில் ஊதுனா. எப்பா, உங்கள் பொருள் எனக்கு வேணாம், இன்னைக்கு மட்டும்தான் இரவல் கேட்டேன், ஆளுக போனது நானே கொண்டாந்து கொடுக்குறேன். கருத்த கண்ணன் கையை காலை பிடிச்சி கெஞ்சினா. அவன் மசியலை, ஒரு ஆள் மட்டும் சூத்த பிள்ளனுக்கு தகவல் சொல்ல ஓடுறான். அன்னக்கொடி வந்தா பள்ளு தெரியாமல் சிரிச்சு கும்பிட்டா. வயசு போன காலத்தில் வெக்கப்பட தெரியாமல் வெக்கப்பட்டா. பத்தலோ தொத்தலோ வயசான காலத்தில் ஒன்று வேணும்னு பட்டாளக்காரனும் தலையாட்டுனான். கருத்த கண்ணை எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கண்ணில் தண்ணி பொங்க ஒரு பெருமூச்சை உள்ளே வாங்கி வெளியே விடுறப்ப, ஏழை களவாணி, நகையை போட்டாடா கல்யாணம் பேசுறீக, காத்தி குடிய கெடுத்தான் சூத்த பிள்ளை. எப்போவோ இருந்த பகைக்கு இன்னைக்கு பழி வாங்க வந்திருக்கான். என்ன, அது உங்கள் நகை தான், ஆத்தாளை கேட்டு தான் வாங்கியாந்தேன், கொஞ்ச நேரத்தில் கொடுத்துட்றேன். ஓடோடி வந்து சூத்த பிள்ளைங்க ஐயை பிடிச்சி சூம்புன விரலை கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க அர்த்த கண்ணு. நகையை வாங்குறதை விட அவன் மானத்தை வாங்குறது தான் முக்கியம் சூத்த பிள்ளனுக்கு. விடுவானா, கழத்தி தாரியா இல்லையா அப்படின்னு கழுத்தில் கையை வச்சான். அவன் கொடுத்துருந்த சாராயம் கூப்புன்னு தூக்குச்சு. ஒரு பொழுது பொறுத்துக்கண்ணே, உசுரை வாங்காத அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க அர்த்த கண்ணு. என்ன அது, உசுரை வாங்குறேனா அப்படின்னு எகத்தாளமாக கேட்டுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒருத்தனை பார்த்து, ஏழை படுடா அப்படின்னு உத்தரவு போட்டான். ஒருத்தன் பொசுக்குன்னு தரையில் விழுந்து போன மாதிரி படுத்தான். ஏழை அழுடா அப்படின்னு இன்னொருத்தனை பார்த்து சத்தம் போட்டான். அவன் போனத்துக்கு பக்கத்தில் உட்காந்து ஒப்பு சொல்லி அழுவ ஆரம்பித்தான். ஐயோ, பூ வரும் கேட்டாக்கா, சாவு வரும் வந்துருச்சே ராசா, கல்யாணம் பேசையில கருமாதி வந்துருச்சே. எந்த மூஞ்சிலையும் ஈ ஆடல. எருமலை நாயக்கம்பட்டி ஆளுக வேர்த்து விறுவிறுத்து விரைச்சு போய் உட்கார்ந்துருந்தாக. கண்ணு தெரியாத கிழவிதான் முதல்ல கத்துனா, ஏழே சூத்த பள்ளா, எடுபட்ட நாயி, நல்ல நாளும் பொழுதுமா வந்து நரி நாட்டாமையவன்ற, தூக்கி போட ஆள் இல்லாம சாவடா. கிழவி சாபம் கொடுத்தாள். அந்த ஊர்ல அவனை யாரும் காது விட அப்படி பேசினதில்லை. கருத்த கண்ணன் கழுத்தை விட்டுட்டு கிழவி வக்கமா சூத்த பள்ளன் ஓடுனா. ஒரே எத்து அப்படின்னு கத்தி கிழவி கீழே விழுந்தா. முதுகு தண்டு உடைஞ்சு சரக்கு பறக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. ஆத்தா விழுந்தது தான் தெரியும் கருத்த கண்ணனுக்கு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கே தெரியாது. சோளத்தட்டை வெட்ட காடியோரமாக அருவா கிடந்தது. அதை அவன் பார்த்தது எடுத்தது. சூத்த பள்ளன் கையை வெட்ட போக அவன் அருவாளில் தலையை கொடுத்தது. தலை ரெண்டாக வகுந்தது. அவன் ஆளுக துண்டை காணான் துணியை காணான்னு ஓடுனது. பொண்ணு பார்க்க வந்த ஆளுக கண்ணை மூடி திறக்க முன்ன காணாம போனது. ஒன்றுமே தெரியாது கருத்த கண்ணனுக்கு. ஒரு வேகத்தில் நடந்து போச்சு. சூத்த பள்ளன் சோழி முடிஞ்சு போச்சு. ஆனால் சிவபெருமா முதுகில் பட்ட அடி சகல சீவராசிய முதுகிலையும் பதிஞ்சிச்சுன்னு சொல்கிற மாதிரி சூத்த பள்ளன் தலையில் விழுந்த வெட்டு பேயத்தேவர் புழப்பிலையும் வந்து விழுந்துருச்சு. தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நான் குறிஞ்சி கொற்றவன்.